இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமேஜை எப்படி வந்துட்டு பிஎன்ஜியா வந்து நம்ம ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். பிஎன்ஜினா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தனியா வந்து இருப்போம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல வந்து பாருங்க, என் ஃபேஸ் மட்டும் விட்டுட்டு நமக்கு அந்த பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன்ல வந்து இருக்கும். அந்த கிரீன்ல ரிமூவ் பண்றதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎன்ஜி பிளைன் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம இமேஜ் வந்து பிஎன்ஜியாக ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒரு மூணு மெத்தட் வந்துருக்கு. ஸோ என்னென்ன மெத்தட் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லுடன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும். அதில் ஆள்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற அளவு நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எரேசர் டூல் வச்சு நம்ம எரேஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். அது நம்ம கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு அது காட்டுறேன். அது உங்களுக்கு கடைசியில் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். நமக்கு நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் எரேசர் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் டூல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் டூல், பேக்ரவுண்ட் எரேசர் டூல், மேஜிக் எரேசர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மூணு ஆப்ஷன் வந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ப்ரஷ் பண்ணோட சைஸ் வந்து பாருங்கள், நம்ம பண்ணால் வந்து இவ்வளோ தான் வந்துடும். இதை நீங்கள் வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து பெருசு பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள், எனக்கு வந்து பாருங்கள் இவ்வளோ வந்து போதும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்கள் ஜஸ்ட் எரேசர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வேணுன்ற ஏரியா மட்டும் நான் வச்சுட்டு மற்ற எல்லா ஏரியாவை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். பட் உங்களுக்கு வந்து பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அக்யூரேட்டாக வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக வந்துட்டு இது கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இப்போ எரேசர் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் வந்து போட்டுக்கங்க. ஜஸ்ட் நான் ஒரு நியூ லேயர் வந்து நான் போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ்க்கு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே ஜஸ்ட் லுக் திஸ். ஓகே, இப்போ வந்து பார்க்குறீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நம்ம பிஎன்ஜியாக வந்து மாற்றிட்டோம். நம்ம உங்களுக்கு பிஎன்ஜி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு பிளைன் பேக்ரவுண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்துட்டு எரேசர் டூல் யூஸ் பண்ணி வந்து பிஎன்ஜியாக வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, ரெண்டாவது மெத்தேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பென் டூல் யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு அடோப் ஃபோட்டோஷாப் சிசி 2020 2019 இந்த மாதிரி வருஷம்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தா வந்துட்டு உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஒர்க் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா CS6 CS7 2017 2016 அந்த மாதிரி வருஷன் யூஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2020 2021 2019 யூஸ் பண்ணுறதுனா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் டூல் வந்து இருக்குது. ஸோ அதை கடைசி வந்து காட்டுறேன்.
ஓகே இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்து ஸ்க்ரீன் ஸ்கின் வந்துருச்சு. ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு பென் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நமக்கு நிறைய டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. பென் டூல், ஃப்ரீ ஃப்ரேம், ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல், கண்டென்ட் ஃப்ளவர் பிளேன் டூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பென் டூல். பென் டூல் என்னென்னு வந்து போனால் ஜஸ்ட் வந்துட்டு இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு வேணும் இடம் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு என்ட்ரு கொடுத்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நான் எல்லா ஏரியாவும் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு வந்து பாருங்கள் சுற்றி வந்துட்டு ஒரு ப்ளூ டாட் வந்து தெரியுது. இப்போது உங்கள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்டர் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு நமக்கு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து அப்படி செலக்ட் ஆகிருக்கும். நம்ம ஏன்னா வந்து பாருங்கள் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கோம், நம்ம அந்தளவுக்கு வந்து அக்யூரேட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு சேம் லுக்கிங் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் எல்லாமே செலக்ட் ஆகிருச்சு. உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சி பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக வந்து காப்பி ஆகிருச்சு. அதுக்கு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இப்போ நமக்கு என்னாகணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஹைடு பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் பேக்ரவுண்ட் வந்து மாறிடுச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண்ணது. இது வந்து பாருங்கள் முதல்ல நம்ம வந்து எரேஸ் டூல்லேருந்து எரேஸ் பண்ணது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பென் டூல் மார்க் பண்ணி எரேஸ் பண்ண எடுத்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி வந்து பண்ணிக்க முடியும் பென் டூல் யூஸ் பண்ணி. ஃபைனல் ஒன், நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஷாப் சிசி 2020 21 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலே வந்து இருக்கும். அந்த டூல் வந்து பாருங்கள் ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் மேஜிக் வந்து பாருங்கள் ஸ்டூலன் செலக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போடணும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மார்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எரேஸ்டர் டூல் பண்ணுறதுக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் பென் டூல் மார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் போட்டதுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ செகண்ட் ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பென் டூல் எரேஸ்டர் டூல் போட்டது வந்து பண்ணலாம். பட் இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலையே இதுதான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்மளால் வந்து பண்ணால் பேக்ரவுண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துறேன். கண்ட்ரோல் சி காப்பி கண்ட்ரோல் வி பேஸ்ட். இப்போ இங்கே வந்து பார்க்கலாம் நமக்கு ஒரு லேயர் வந்துருச்சு. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்துட்டு பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி எந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மெத்தட் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நம்ம பிஎன்ஜியாக வந்து பண்ணுறக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் லோயர் வெர்ஷன் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் எரேசர் டூல் போட்டு எரேஸ் பண்ணலாம். தென் பென் டூல் யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். கொஞ்சம் ஹையர் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுறா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.